வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பொதுவாக நாம் தூங்கும்போது பல சுவாரஸ்யமானவும் விறுவிறுப்பான கனவுகளும் வரும். பெரும்பாலும் கனவு கண்ட உடனேயே அந்த கனவில் 50% மறந்து விடுவோம் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். மீதி கனவில் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நமக்கு நினைவில் இருக்குமா? அப்படி ஓரளவு நினைவில் இருக்கும் கனவிற்கு என்ன அர்த்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம் அனைவருக்குமே இருக்கும். கனவு காண்பவர்கள் தூக்கம் கலைந்தவுடன் கண்ட கனவிற்கு என்ன பலன், கண்ட கனவால் நன்மைகள் வருமா அல்லது தீமைகள் வருமா என யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் காணும் கனவில் கோயில் பற்றிய விஷயங்கள் வந்தால் உங்கள் வாழ்வில் என்ன நடக்கும், அதற்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதுபோன்று பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. உங்களுடைய கனவில் கோவிலை காண்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கோயிலை காணும் பொழுது நீங்கள் அன்று இரவு என்ன காரியம் நடக்கும் என்றும் என நினைத்துவிட்டு படுத்தீர்களோ அது உங்களுக்கு விரைவில் நடக்கும். உங்கள் கனவில் கோவிலை அடிக்கடி கனவு கண்டால் அந்த இறைவனின் அருளால் விரைவில் நினைத்த விஷயங்கள் நடந்து முடியும். கோவிலில் கும்பாபிஷேகம் செய்வது போல் கனவு கண்டால் ஆன்மீக செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் காப்பு கட்டுவது போல கனவு கண்டால் ஆன்மீக பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் ஒருவருக்கு காசு கொடுப்பது போல் கனவு கண்டால் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் விலகி சாதகமான பொருள் சேர்க்கை உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவில் திருவிழாவை சுற்றி பார்ப்பது போல கனவு கண்டால் வீடு வாகனம் வாங்கும் யோகமும் பொருள் வாங்கும் யோகமும் வரும். அதனால் கடனும் வாங்குவீர்கள். இருந்தாலும் குடும்பத்தில் உங்கள் மனதில் சந்தோஷம் இருக்கும். கோவில் திருவிழாவில் யாரையோ நீங்கள் தேடுவது போல கனவு கண்டால் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப உறவுகளில் சிறிது விரிசல்களும் ஏற்படும். கோவில்களில் நீங்கள் பாம்புகளை கனவில் கண்டால் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்பொருளும் ஏற்படும். கோவில்களில் பாம்பு புற்றை நீங்கள் கனவில் கண்டால் புதிய முதலீடுகள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் யானையை நீங்கள் கனவில் கண்டால் அரசாங்க உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நடந்து வந்த வழக்கில் தீர்ப்பும் கிடைக்கும். கோவில் யானை உங்களுக்கு மாலை போடுவது போல் கனவு கண்டால் பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் பிரிந்த கணவன் மனைவி இடையே உறவும் ஏற்படும். இளம் தலைமுறையாக இருந்தால் திருமணம் நடக்கும். உங்கள் கனவின் பாலடைந்த கோவிலை கண்டால் செய்யும் செயல்களில் தோல்வியும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். கோவிலில் முடிக்கணக்கை கொடுப்பது போல் கனவு கண்டால் தொழில் சார்ந்த முயற்சிகளில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் ஏற்றிருக்கும் தீபம் அணைவது போலவும் அதை பிறகு மீண்டும் ஏற்றுவது போலவும் கனவு கண்டால் எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் பொங்கல் வைப்பது போல் கனவு கண்டால் காரிய சித்தி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலை சுற்றி வருவது போல நீங்கள் கனவு கண்டால் ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளும் வாய்ப்பும் அதனால் கீர்த்தியும் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் சிலையை திருடுவது போல் கனவு கண்டால் நெருங்கிய உறவினர்களிடம் மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதனால் கவனத்துடன் நீங்கள் செயல்படவும். ஆன்மீக தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நீங்கள் சாமி பாடல் கேட்பது போல் கனவு கண்டால் ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது. கோவிலில் இருந்து நீங்கள் சூரியன் உதிப்பது போல் கனவு கண்டால் உடல் அரைக்கும் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் என்பதை குறிக்கிறது. கோயிலுக்கு வரும் வழியில் வாகனம் பாதையில் நின்று விடுவது போல் கனவு கண்டால் தொழில் நிமித்தமான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நீங்கள் தலை முழுவது போல் கனவு கண்டால் துன்பங்கள் அனைத்து ஆளும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் சாமி ஆடுவது போல கனவு கண்டால் இன்னல்கள் குறைவதற்கான சூழல் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. கோயிலுக்குள் செல்ல முடியாமல் நீங்கள் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல் கனவு கண்டால் சில எதிர்பார்க்காத பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு கஷ்டப்பட போவீர்கள் என்பதை குறிக்கிறது. கோவில் யானை இறப்பது போல் கனவு கண்டால் எதிர்பார்த்த செயல்கள் முடிவடைதில் கால தாமதம் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது. சிவன் கோவிலையும் பெருமாள் கோவிலையும் கனவில் கண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நீங்கள் அமர்ந்து இருப்பது போல் கனவு கண்டால் செய்யும் செயல்களால் மேன்மை உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோயில்களில் கடவுள் ஊர்வலம் செல்வது போல் கனவு கண்டால் பாராட்டுகள் கிடைக்கும். கோவிலில் சுமங்கலி பெண் விளக்கு ஏற்றுவது போல நீங்கள் கனவு கண்டால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதனால் குடும்பங்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. கோவிலின் நவக்கிரகங்களை நீங்கள் கனவில் கண்டால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட போவதாக அர்த்தம். கோவில் இடிந்தது போல் கனவு கண்டால் முயற்சிகள் மூலம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க காலதாமதமாகும். கோவிலில் ஆறுகளை நீங்கள் கனவில் கண்டால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுபச்செய்திகள் விரைவில் ஈடேறும். கோவில் கோபுரத்தின் மேல் ஏறுவது போல் கனவு கண்டால் புதிய இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை செய்து வாழ்வில் முன்னேறப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. கோவில் கிணற்றில் வெள்ளம் வருவது போல் கனவு கண்டால் எண்ணங்கள் ஈடேறும் என்பதை குறிக்கும். கோவிலில் தீபாராதனை காட்டுவதைப் போல கனவு கண்டால் சுபகாரியங்கள் தொடர்பான சுபச்செய்திகள் கிடைக்கும் என்பதை குறிக்கும். கோயில்களில் பூவை கனவில் கண்டால்
விருப்பங்கள் அனைத்து நிறைவேறும் என்பதை குறிக்கிறது. கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போல் கனவு கண்டால் தெளிவு கிடைக்கப் போயிருவீர்கள் என்பதை குறிக்கிறது. கோவிலுக்கு செல்லும் பொழுது செருப்பு அறுந்து போவது போல் கனவு கண்டால் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் இருந்த கிரகணத்தை நீங்கள் கனவில் கண்டால் அரசு தொடர்பான பணிகளில் ஆதரவுகள் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் அம்மன் மாங்கல்யத்தை நீங்கள் கனவில் கண்டால் சுப நிகழ்ச்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கும். கோவில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் காணாமல் போவது போல் கனவு கண்டால் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவில் ஊற்றுகளில் இருந்து நீர் வெளியே வருவது போல் கனவு கண்டால் தடைப்பட்டு செயல்களால் வரவேண்டிய பொருள் வரவு கூடிய விரைவில் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் வேப்ப மரத்தையோ அல்லது வேப்ப இலையையோ கனவில் கண்டால் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் அசைவ உணவு சாப்பிடுவது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் இருந்து பௌர்ணமி நிலவை நீங்கள் கனவில் கண்டால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் இருந்து வானவில்லை நீங்கள் கனவில் கண்டால் காரிய வெற்றி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நிறைய பேர் கத்தியை வைத்துக்கொண்டு உங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் வீண் செலவுகளால் பொருளாதார நெருக்கடி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் பணத்தை உண்டியலில் போடுவதாக நீங்கள் கனவில் கண்டால் மேன்மையான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது போல் கனவு கண்டால் மனதில் நினைத்த காரியங்கள் விரைவில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது போல் கனவு கண்டால் இழுபறியாக இருந்து வந்த சில செயல்கள் முடிவதற்கான வாய்ப்புகள் கைகூடும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நீங்கள் துளசி செடியை கனவில் கண்டால் தனவிருத்தி உண்டாகும். துளசி மகாலட்சுமியின் அம்சமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். தொழில் விருத்திக்கான முயற்சிகளும் கைகூடும். ஆலயத்தில் பந்தல் போடுவது போல் கனவு கண்டால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். சிவன் கோவில் மற்றும் நந்தி சிலை இடிந்து கிடப்பது போல் கனவு கண்டால் வாகன பயணங்களில் விழிப்புணர்வு வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவில் மண்டபத்தில் நீங்கள் தங்கியிருப்பது போல் கனவு கண்டால் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும் என்பதை குறிக்கிறது. மஞ்சள் பிள்ளையாரும் மற்றும் வெற்றிலே நீங்கள் கனவில் கண்டால் மனதில் நினைத்த எண்ணம் விரைவில் ஈடேறும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் அம்மன் புடவையை கனவில் கண்டால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோயிலுக்கு வெளியே செருப்பு தொலைவது போல் கனவு கண்டால் நீங்கள் குடும்பத்திலிருந்து விலகி இருக்க போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அதனால் மீண்டும் சேர்வதற்கு சில காலதாமதங்களும் ஏற்படலாம். கோயிலுக்கு வெளியே உங்கள் செருப்பை யாரோ திருடுவது போல கனவு கண்டால் நீங்கள் எதையாவது இழப்பீர்கள் என்பதை குறிக்கிறது. கோவிலில் உடுக்கை சத்தம் கேட்பது போல் கனவு கண்டால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் புதையல் கிடைப்பது போல் கனவு கண்டால் செயல்களின் தன்மையை அறிந்து செல்பொழுது நன்மையை அளிக்கும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நீங்கள் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலுக்கு வெளியே திருநங்கை உங்களை ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு கண்டால் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் வெள்ளை அடிப்பது போல் கனவு கண்டால் மாற்றமான சூழல் அனுகூலமான வளங்கள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. ஆலயத்தில் நாம் மட்டும் தனியாக இருந்து கோயில் கதவுகள் சாத்தப்பட்டது போல் கனவு வந்தால் நாம் செய்து வரும் தொழிலில் பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அர்த்தம். கோவிலின் வாசலை திறந்து உள்ளே செல்வது போல் கனவு கண்டால் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம். கோவில் கோபுரத்தை கனவில் கண்டால் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் உங்களின் பாவங்கள் நீங்கிவிட்டது என்றும் பொருள். உங்கள் கனவில் தேர் வருவது போல் கனவு கண்டால் தனலாபத்தை குறிக்கிறது. இதனால் செய்யும் தொழிலில் நற்பெயரும் கிடைக்கும், பிரபலமாக யோகமும் உண்டாகும். கோயிலுக்கு சென்று விட்டு இறைவனை காண முடியாமல் திரும்பி வருவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு தீராத பிரச்சனை ஒன்று காத்திருக்கிறது என்று அர்த்தம். கோவிலில் வழங்கப்படும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்வது போல் கனவு வந்தால் சிலரால் மனக்கவலைகள் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம். கோவிலில் தப்பத்தை நீங்கள் கனவில் கண்டால் நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும் என்று அர்த்தம். ஆலயத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பது போல் கனவு கண்டால் உங்களது தொழிலில் எதிர்பாராத பிரச்சனை ஏற்படப் போகிறது என்று அர்த்தம். கடவுள் விக்கிரகத்தை நீங்கள் கனவில் கண்டால் அந்த கடவுளை தரிசனம் செய்து வருவதும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. கோவிலில் மணியை கனவில் கண்டால் நினைத்த காரியம் வெற்றியுடன் முடியும். கோவிலில் மணியடிப்பது போல கனவு கண்டால் பொருள் வரவும் உண்டாகும். கோவிலில் விளக்கை கழுவது போல் கனவு கண்டால் எதிர்பார்த்த தன வரவில் இழுபறி நிலை உண்டாகி அதன்பின் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கோவிலில் வெற்றிலை பாக்கை கனவில் கண்டால் இறை அருளுக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். இதனால் எதிர்பார்த்த காரியத்தில் எண்ணிய வெற்றியும் உண்டாகும். கோவில் மணி அருந்து விழுவது போல் கனவு கண்டால் செய்யும் காரியங்கள் இடையூறுகளில் ஏற்படலாம். கோவில் யானை உங்களை துரத்துவது போல கனவு வந்தால் நீங்கள் விநாயகருக்கு நேர்த்தி கடன் வைத்துள்ளீர்கள் என்று அர்த்தம். கோவில் யானை உங்களை ஆசீர்வாதம் செய்தது போல கனவு கண்டால் உங்களின் அனைத்து காரியமும் வெற்றியுடன் முடியும் என்று பொருள். கோவிலில் பணம் தொலைவது போல் கனவு கண்டால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான காரியங்களுக்கு கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் நீங்கள் கற்பூரம் வாங்குவது போல் கனவு கண்டால்
தேவையற்ற எண்ணங்களை விடுத்து புத்துணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலின் நகை தொலைவது போல் கனவு கண்டால் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் அகல்விளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டால் புதுவிதமான மாற்றத்தால் அனுகூலமான சூழலும் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலுக்கு வெளியே பச்சை குத்துவது போல் கனவு கண்டால் சில கசப்பான நிகழ்வுகளால் ஏற்பட்ட நினைவுகள் நீங்கி மறுமலர்ச்சி உண்டாகும். மாரியம்மன் கோவிலை கனவில் கண்டால் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான பதற்றம் நீங்கி நன்மைகள் உண்டாகும். கோவிலின் நீர்நிலைகள் கனவில் கண்டால் நீண்ட நாட்காக எதிர்பார்த்த சுபச்செய்திகள் விரைவில் ஈடேறும். கோவிலில் மலை ஏறுவது போல் கனவு கண்டால் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கோவிலில் கடவுளை நேரில் பார்த்தது போல் கனவு கண்டால் மனதில் நினைத்த காரியம் கூடிய விரைவில் ஈடேறும். கோவிலில் திருநீர் பூசுவது போல் கனவு கண்டால் நல்ல ஞானம் பிறக்கும். கோவிலில் இறைவனை வழிபடுவது போல் கனவு கண்டால் செய்யும் செயல்களில் முதலில் சில இடர்பாடுகள் தோன்றி அதன்பின் தெய்வ அருளால் முடியும் என்று கூறுகிறது. கோவிலில் இறைவனை வழிபடுவது போல் கனவு கண்டால் செய்யும் செயல்களில் முதலில் சில இடர்பாடுகள் தோன்றும், ஆனால் தெய்வ அருளால் முடிவில் நன்மையாகவே முடியும் என்பதை குறிக்கிறது. உங்கள் கனவில் ஆலய மணியோசையை கேட்பது போல் கனவு கண்டால் பொருள் வரவு பிறகும். குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை செபாக்கியம் கிடைக்கும். கோவிலின் அருகில் இருக்கும் ஆற்றில் பெரிய மீன்கள் இருப்பது போல் கனவு கண்டால் எண்ணிய எண்ணங்களில் காரிய சித்தி உண்டாகும். கோவிலில் ஆடு வெட்டுவதை பார்ப்பது போல் கனவு கண்டால் தொழில் நிமித்தமான முதலீடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. யம தர்மராஜா கோவிலை கனவில் கண்டால் மனதில் இருந்த கவலைகள் மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். கோவில் அர்ச்சனை செய்யும் பொழுது தேங்காய் அழுகி இருப்பது போல் கனவு கண்டால் நினைத்த காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் பாலாபிஷேகம் செய்வது போல் கனவு கண்டால் நினைத்த காரியம் விரைவில் ஈடேறும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் தேர் இழுப்பது போல் கனவு கண்டால் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவில் கட்டுவது போல் கனவு கண்டால் செய்ய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. கோவிலின் நீர் இல்லாத குளத்தை கனவில் கண்டால் எதிர்பார்த்த காரியம் காலதாமதமாக நடைபெறும் என்பதை குறிக்கிறது. கோவில் குளத்தில் தாமரை பூ பூத்தது போல் கனவு கண்டால் தொழில் சார்ந்த முயற்சிகளில் அபிவிருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் சந்தனம் இருக்கும் கடையை கனவில் கண்டால் வாழ்க்கையில் மாற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் திருநீர் கனவில் கண்டால் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் மலரும் என்பதை குறிக்கும். கோவிலில் கரடனை கனவில் கண்டால் செய்யும் பணிகளில் இறைவனின் அருள் கிடைக்கப்பெறுவதை குறிக்கிறது. கோவிலில் மொட்டை அடிப்பது போல் கனவு கண்டால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலுக்குள் குத்துவிளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டால் மனதில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் அருள் வருவது போல் கனவு கண்டால் இன்னல்கள் குறைவதற்கான சூழல் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் வாழைப்பழத்தை ஒருவருக்கு தருவது போல் கனவு கண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும். கோவிலில் அர்ச்சகரிடம் புது துணிகள் வாங்கியது போல் கனவு கண்டால் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் பூமாலை போடுவது போல் கனவு கண்டால் எண்ணங்கள் ஈடேறும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் ஆட்டை பலியிடுவது போல் கனவு கண்டால் எண்ணங்கள் ஈடேறும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் மாவிளக்கு ஏற்றி அணைவது போல் கனவு கண்டால் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் கீழே கிடைத்த பணத்தை உண்டியலில் போடுவதாக கனவு கண்டால் மேன்மையான சூழல் உங்களுக்கு உண்டாகும். கோவிலில் பிச்சையிடுவது போல் கனவு கண்டால் தனம் தாழ்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் சாமியாடி குறி சொல்வது போல் கனவு கண்டால் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கும். கோவிலில் கடலை கனவில் கண்டால் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை குறிக்கும். கோவிலில் எலுமிச்சப்பழத்தை கனவில் கண்டால் உறவுகள் அனைத்தும் மேம்படும். கோவிலில் பாலை கனவில் கண்டால் தொழில் தொடர்பான முயற்சிகள் எண்ணிய லாபம் உண்டாகும். கோவிலில் பசுமாட்டை கனவில் கண்டால் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கும். கோவிலில் மல்லிகைப்பூவை தலையில் வைப்பது போல் கனவு கண்டால் செய்யும் தொழிலில் முன்னேற்றமான வாழ்க்கை உண்டாகும் என்பதை குறிக்கும். கோவிலில் குழந்தையை வைத்திருப்பது போல் கனவு கண்டால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் திருமணம் நடப்பது போல் கனவு கண்டால் விரைய செலவுகள் ஏற்படப் போவதாக அர்த்தம். கோவிலின் குருமார்களை கனவில் கண்டால் பதவி உயர்விற்கான சூழ்நிலைகள் ஏற்படப் போவது என்பதை குறிக்கிறது. கோவிலில் அருவி கனவில் கண்டால் நீண்ட நாட்காக எதிர்பார்த்த சுபச்செய்திகள் விரைவில் ஈடேறும் என்பதை குறிக்கிறது. கோவில் அர்ச்சகரிடம் குங்குமம் வாங்குவது போல் கனவு கண்டால் காரிய சித்தி உண்டாகும் என்பதை குறிக்கிறது.